وما كان الله ليعجزه من شيء في السماوات ولا في الأرض إنه كان عليما قديرا وانم بوميجل يدوم أونك سرم ملله وانم بوميجل يدوم أونك تولبي يثار مودي آدي يدوم أونك تدتتي بدر مودي آدي يلا واتشين ميدو ما أصلو لبان ungalude يدريغل ميدو ما وندنا أصلو لبان يدريغلوده يوللنغل ميدو ما وندنا أصلو لبان يلا واتشينوده أصلوم அவனுடைய உச்சி எல்லாவற்றினுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல் கதீரவன், அல் காதிரவன், அல் முக்குதிர். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள். முதல் கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த குழப்பத்தை என் ரப்பு அறிந்திருக்கிறானா இல்லையா? அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா? அல்லாஹு அலீம், அல்லாஹ் அறிந்தவன் தான். இரண்டாவது கேள்வி, இந்த பிரச்சனையை, இந்த சோதனையை, இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும்? அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் அதை நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன்? அல்லாஹு கதீர், அல்லாஹு அலீம், அல்லாஹு கதீர். ஏன் கவலை? அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை, இதை அவன்தான் நீக்க முடியும், வேறு யாரும் நீக்கிவிட முடியாது, உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன்தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே சொல்ல வேண்டும்? அவனிடத்திலே. அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா, கூறினாயா, முறையிட்டாயா, அழுதாயா, மண்டியிட்டாயா, பணிந்தாயா? லா தஹஃப், லா தஹ்சன், இன் அல்லாஹ் மஅனா மா தன்னுக பித்னைனி அல்லாஹு தாலிதுஹுமா. இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம், இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா? இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது, அவர்களுடைய பார்வை கீழே குடியாது, முடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு. அல்லாஹு சாலே சுகுமா. உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை, உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை. உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே, யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே. ஆம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது, எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள், யாரும் இல்லை என்ற நிலை வரும். அப்போது உணர்ந்து கொள்வீர்கள், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள். அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை அரவணைப்பான். எதுவாயினும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். திருமணமா, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். குடும்ப பிரச்சனையா, அல்லாஹ்வை அழையுங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். கடனா, நிறைவேற்ற வேண்டுமா கோடிகள் கடனா, வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை, நாடியவர்களுக்கு கொடுப்பான். உலகமே இழிவை தர காக்கிறதா, உலகமே உங்களை எதிர்க்கிறதா? வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர். இறுதியாக, ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சுமக்கக்கூடிய சுமையில் மிகப்பெரிய சுமை அவனுடைய பாவங்கள். அவனுடைய பாவங்களை அல்லாஹுடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுவிட முடியாது, அல்லாஹுடைய அருளை கொண்டு மட்டும். அல்லாஹுடைய ஆற்றல் அதற்கு தேவை. அவன் நாடினால்தான் மன்னிப்பான், அவன் நாடினால்தான் தண்டிப்பான். அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னிப்பதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனால்தான், அவன்தான் படைத்தான், அவன்தான் நேர்வழி காட்டுகிறான், அவன்தான் உணவளிக்கிறான், அவன்தான் பானம் புகட்டுகிறான், அவன்தான் நோயை ஏற்படுத்துகிறான், அவன்தான் குணப்படுத்துகிறான், அவன்தான் உயிர் உள்ளவருக்கு உயிர் கொடுக்கிறான், உயிரெடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து பேசி வரும்போது சூரத்து ஷுஅராவுடைய வசனத்தில் வல்லதி அத்மஉ அய்யஃபிரலி கதீஅத்தி மின் யௌமத்தீன், அந்த தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசி வரும்பொழுது சொன்னார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் என்றால், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் அல்லாஹ் இந்த பாவத்தை அவனுடைய ரஹ்மத்தோடு மன்னிப்பான் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தால் இந்த பாவங்களை நீக்குவான்.
அவன் நாடினால்தான் இந்த பாவங்களை மன்னிக்க முடியும், அவன் எனக்கு இரக்கம் காட்டுவான் என்ற இரண்டும் சேர்ந்தால்தான், அவன் நாடினால்தான் இந்த பாவங்களினிடமிருந்து நீக்குவான் மறைப்பான் என்ற அவனுடைய ஆற்றல் மீது பணிவை வெளிப்படுத்தினால்தான், அல்லாஹும்ம இன்னி ظலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரன் ஃபலா யக்ஃபிரு الذுனூப இல்லா அன்த், யா அல்லாஹ் ظுல்மன் கஸீரன் அதிகமான அநீதம் செய்து விட்டேன் நஃப்ஸுக்கு, இந்த பாவங்களை உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது, ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக்க வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம், உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது என்ற அந்த குத்ரத்தை அவனுக்கு வெளிப்படுத்துமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், மன் அலிம மின்கும் அன்னி ذو قدرة على مغفرة الذنوب, அல்லாஹ் கூறுவதாக, யார் ஒருவர் உங்களில் நான் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், ذو قدرة ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து என்னை அழைக்கிறாரோ, غفرت له ولا ابالي ما لم يشرك به شيئا, எனக்கு இணை வைக்காதவரை அவர்களை நான் மன்னிப்பேன், நான் அறிந்தவன் நான் ஆற்றல் உள்ளவன் என்பதை அறிந்து என்னிடத்திலே மன்னிப்பை தேடினால், நாம் பலம் உள்ளவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பலகீனமானவர்கள் அல்ல, இம்மூடு அல்லாஹ் இருக்கிறான், அவனல் காதிர் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் மீதும் ஆற்றல் உள்ளவன், என் உடல் உறுப்புகளின் மீது ஆற்றல் உள்ளவன், அவனுடைய ஆற்றலால் தான் என் இதயம் துடிக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் நாவு அசைகிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் மூளை சிந்திக்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் என் கரங்கள் நகழ்கிறது, அவனுடைய ஆற்றலால் தான் நான் உறங்குகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் சிரிக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன், அவனுடைய ஆற்றலால் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் விசாரிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம், பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன், அவனுடைய ஆற்றலால் தான் நாளை மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ், அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும், அவனுடைய ஆற்றல் தான் என் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன். அல் கதீரை அறிந்து கொள்ளுங்கள், அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள், அல் முக்கதிரை அறிந்து கொள்ளுங்கள், அழையுங்கள் அல் காதிர், யா அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள், எனக்கு ஆற்றலை கொடு, என்னை பலப்படுத்து, இந்த நோயிலிருந்து குணமாக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாஹுவை அழையுங்கள், எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை, எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை, அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை, எம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை எம்முடைய அநீதத்தால் அல்லாஹுவை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது, அந்த காதிரை தவிர யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது, அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக.